ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஈவினிங் வந்து ஒரு ட்ரைட் இருக்காங்க. ஈவினிங்னு சொல்ல முடியாது, ஒரு 2 மணிக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்கள வந்து ஒரு 4 o'clock வந்து ரெடி பண்ணியிருக்கணும். அதுக்காக நம்ம வந்து எக்மோர் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக போன ப்ரைட் கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ்னு சொன்னோன்னா ப்ராடக்ட்ஸை காட்டு. சரி, இப்போ நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் நீண்டா குரு தெரியாது. நீ கண்டுபிடிக்க கஷ்டம். யூடியூப்ல இருக்கிற எல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து காலையில எங்க அத்தை எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. வளையல்காரங்க வந்ததுல என்னோட நெஞ்சாவி போயிடும் போல. நெஞ்சாவினா சோல், சோல் பறந்துடும். பறக்குமா நெஞ்சம்? நெஞ்சம் பறக்குமா நெஞ்சம்? அவங்களுக்கு வந்து மெஸ்ஸி பிரைட். நான் இந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ணி தான் அழகாக அவங்களுக்கு மெஸ்ஸி பிரைட கொண்டு வரலான் இருக்கேன். இது வந்து ஆல்ரெடி யூஸ்டுலாம் கிடையாது. வாங்கிட்டு ஒருத்தவங்க வச்சு அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு மறுபடியும் ரிமூவ் பண்ணி வச்சேன். நல்லதா இருக்கு. சில்கியா சில்கியா தான் இருக்கு. யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த சில்கி ரெஸ்ட் தான் போயிடும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம எடுத்துக்கணும். ஞாபகம் தான் இப்போ பெட்டியில் வச்சுரு. இது பெட்டியில் வைக்க வேண்டாம். பிரைக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராஸ்லாம் இதில் தான் வைப்பேன். கட்டப்பை கட்டப்பை அதுதான் எப்பயுமே பெஸ்ட்டு தெரியுமா? கட்டப்பை தான். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன். கேர்ள்ஸ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி கேர்ள்ஸ் இருக்கணும் ஆனால் கேர்ள்ஸ் தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் பாத்தீங்களா?
வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். நாங்க வந்துட்டு இப்ப தெரியுது நல்ல சந்தனம், இப்பதான் சந்தனம் தெரியுது காஞ்சோன்னு. ஒரு கெட் ரெடி வித் மீ ஷார்ட்ஸ் எடுத்தோம், அதுல வந்து சந்தனத்தை குழச்சி இவருக்கு வச்சு விட்டேன். அவர் ஸ்கின்னுக்கும் அந்த சந்தனத்துக்கும் ஒரே கலர் ஒட்டிக்கிச்சு. இப்பதான் காஞ்சோன்னு அது தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் பிரைட் பிளேஸ்க்காக. ட்ராலி எடுத்து வச்சிட்டு தானே, ட்ராலி வந்து கேட்குற பாரு, ட்ராலி எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு போயிட்டு பிரைட் எப்படி இருக்காங்க உள்ள எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். மேக்கப் போட்டு நம்ம வந்து எப்படி ஃபைனல் ரிசல்ட் வருதுன்றத பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் வந்து சில்லுன்னு ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம்னா லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நம்மளால. ஸோ எப்படி லுக் வருதுன்றதை பார்க்கலாம். பிஃபோர் எடுக்க முடியுமா ஆஃப்டர் எடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல, பிரைடை பொறுத்து தான். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம். இதுதான் பிரைடோட ப்ளவுஸ் அண்ட் சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளீட் பண்ணுறது கூட பார்க்கலாம். அவங்க வரதுக்குள்ளே ப்ளீட் பண்ணி வச்சிட்டோன்னா பெட்டர். இவங்க தான் நம்மளோட பிரைட், நம்மளை யூடியூப்பில் பார்த்து புக் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்கள் பிக் டேக்கு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஷையா இருக்காங்கப்பா. அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வீடியோ பார்ப்பாங்களாம், ஆனா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் தெரியாதான். நீ வீடியோ எடுத்தல போட்டா தான தெரியும், எனக்கே தெரியாது. நோஸ் நல்ல ஆயிலியா இருக்கு, ப்ராடக்ட் சுத்துது. ஸோ ஃபேஸ் கன்சீலிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அவங்களுக்கு நோஸில் ஐப்ரோஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக ஹேர் இருக்குது. ஸோ ஷேப் பண்ணாமல் நம்ம பண்ணால் ப்ராப்பராக இருக்காதுன்னு தோணிட்டு நான் அதுக்கப்புறமே வந்துட்டு ஃபுல்லாக கன்சீலர்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் அகெயின் வந்து ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக. அவங்க ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக இருந்த ரீசன்னால நம்ம கலர் கரெக்ஷன் எதுவும் பண்ணாமல் கன்சீலிங் போயிட்டோம். ஸோ கன்சீலிங்க்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் அண்ட் வந்து அவங்க நோ லேஷு, நோ லென்ஸு, லென்ஸ் வேணான்ட்டாங்க, லேஷ் வேணான்ட்டாங்க, ஹேர் எக்ஸ்டென்ஷன் வேணான்ட்டாங்க. ஸோ இது ரொம்ப சட்டிலான லுக், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் சொன்னா அப்புறம் அடி எடுக்க எடுக்க மாட்டேன். செட்டிங்ஸ் ரெக்கார்ட் செட் பண்ணுறோம். ஸ்பாட் சில ஸ்பாட் அவங்க கேட்ட மாதிரி ஃபேஸை வந்து ரொம்ப சட்டிலாக முடிச்சுட்டு நம்ம வந்து ஹேருக்கு போயாச்சு. ஹேருக்குமே வந்து ஒரு ஃபுல் பஃப் மாதிரியும் அண்ட் பின்னாடி வந்து ஒரு மெஸ்ஸி பிரைட். ரொம்ப மெஸ்ஸியாக நம்ம அதை பண்ண போகிறதில்ல, ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஹேர் பேக் கோமிங் பண்ணேன். பேக் கோமிங்கே வந்துட்டு ரொம்ப அந்த மாடலுக்கெலாம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா பிரைட் வந்து அகெயின் சிக் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்மளை கண்டிப்பாக திட்டுவாங்க, என்னடா இவங்க நம்ம ஹேர் எப்படி ஆக்கிட்டாங்களேன்ட்டு. அதனால் ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு கொஞ்சமாக பேக் ஹோம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி அகெயின் சிக் எடுக்கணும்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு சீவினிங்னா போயிடும் அப்படின்றதையும். இந்த லிப்ஸ்டிக் ஓகேவா உங்களுக்கு?
இது பாவ் இல்ல, இது வேற ஃபேவர். எங்கடா என் காதல இருந்து வரியா? பொட்டு வைக்கல கீழே பாருங்க. லோ, நோ லைனர், நோ லேஷ் லுக்கா. திரும்புங்க. சைடில் பாருங்க என்னென்ன பண்ணுறாங்கயா. திரும்பிடுங்க சிஸ்டர், பொட்டு வச்சு மேக்கப்பை பிடிச்சி நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் இருக்கிறதுல குயிக்காக நான் முடித்த மேக்கப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மூணோர் ஆயிடுச்சா, ரெண்டே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 2 மணிக்கு கரெக்டாக இங்கே ரீச் ஆனோமா, 2:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4:30 மேக்கப் முடிஞ்சிருச்சு, மேக்கப் ஹேர் ஸ்டைல், சாரி கட்டுறதுக்கு, இந்த பூ வைக்கிறதுக்கு, ஜுவல் போடுறதுக்கு, இதெல்லாம் தான் 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஆ, கோயிலுக்கு போகலாம். எப்போ பாரு, உனக்கு இதே தாண்டா வேலை. இவ்வளோ தூரம் அடுத்து என்ன எப்போ கூப்பிட்டு வருவோம் மயிலாப்பூருக்கு, நீ சொல்லு. பெப்பரா மசாலாவோ ஏதோ ஒன்று போது, இந்த கருமை நல்லா ஸ்பைசியா இருக்கு. அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பிரைட் சரணி அவங்களுக்கு தான் வந்து ரிசப்ஷன் அண்டு வெட்டிங் மேக்கப் நம்ம பண்ண போகிறோம். அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்குமே நம்ம தான் மேக்கப் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இந்த ரிசப்ஷன் லுக் இருந்துச்சு, முகூர்த்தம் லுக்குமே நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேர் ஸ்டைலும் அவங்க கேட்டிருந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இன்ஸ்பை வே ஃப்ரம் இட்ஸ் மீ ஜான் பாபா, பாய்.